Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 5 Differential Calculus Exercise 5.8. First question, how do you solve it? Find dy by dx of the following function. And we will give the values. X is equal to c into t, y is equal to c by t. First question. So, x, y in terms of t. So, first, with respect to t differentiate pannu, adhu kapparan thaan namakku kandupidikka mudiyum. Solution la given enna nu ezhudhikanga, x is equal to c into t, y is equal to c by t. So t irukkranaala nam enna pannanum, differentiate with respect to t. Appa x ep differentiate pannumbodhu dx by dt nu varum, x t ala differentiate pandrom. Ipa t ya differentiate panna adukku munnadi enna irukko adu ezhudhina podum, puriyudhungala. Adutathu dy in terms of dt. Appa inga vandu eppadi irukana, c by t. Appa c by t indradha ct inverse nu eduthukalam. Na side la eludhuren, ct power minus 1 irukka. Ipa idu eppadi eludhalam, t inverse appindradha minus 1 by t square அப்படினு எழுதுவோம் இல்லீங்களா. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ இது எப்படி எழுதலாம், minus 1 into c minus c by t square. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க, dy by dx. இப்போ dy டேர்ம் தான் மேலே வரணும், dy by dt divided by அதுக்கப்புறம் தான் x, dx by dt. இப்போ இதோட வேல்யூ என்ன, minus c by t square divided by dx by dt value in a c. இது எப்படி மாற்றி எழுதலான்னா, கீழே எழுதுகிறேன், மைனஸ் சி பை டி ஸ்கொயர் இன்ட்டு இந்த பை சியை ஒன் பை சின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ சிசி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, மைனஸ் ஒன் பை டி ஸ்கொயர். அவ்வளோதான் சம். செகண்ட் சப்டிவிஷன், x இஸ் ஈக்குவல் டு லாக் டி கமா y இஸ் ஈக்குவல் டு சைன் டி. அண்ட் இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய வாட்டி கேட்ட ஒரு க்வெஸ்சன், கவனமாக பாருங்கள். சொல்யூஷனில் x இஸ் ஈக்குவல் டு லாக் டி, y இஸ் ஈக்குவல் டு சைன் டின்னு எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும், dy பை dx. ஓகேங்களா, இப்போ டிஃப்ரென்ஷியேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t, அதை தான் செய்ய போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், dx பை dt. இப்போ லாக் டி, லாக் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒன் பை டி. அடுத்து dy பை dt, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லைனில் dy பை dx கண்டுபிடிக்கலாம். முதல்ல dy பை dt தான் எழுதணும், டிவைடட் பை dx பை dt எழுதலாம். dy பை dt வேல்யூ என்ன, காஸ் டி டிவைடட் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன, ஒன் பை டி. இப்போ ஒன் பை டி அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வந்துடுமா, ஸோ டி இன்ட்டு காஸ் டின்னு ஆகிடும். அதோட வேல்யூ dy பை dx. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம். தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் டீட்டா கமா y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கியூப் டீட்டா. ஸோ காஸ் சைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. சொல்யூஷனில் x இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் தீட்டா, இன்னொரு சைடு y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கியூப் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, போன வாட்டி டீன்னு எழுதுவோம் சரிங்களா. எதில் ஃபங்க்ஷன் இருக்கோ அதை வச்சு தான் எழுதணும். இப்போ dx பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் கியூப் டீட்டாக்கு முன்னாடி ஏ இருக்கா, அப்போ அது அப்படியே எழுதணும். காஸ் கியூப் டீட்டான்றது எக்ஸ் பார் என்ன மாதிரி, ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பார் என் மைனஸ் ஒன். அப்போ இன்ட்டு த்ரீ காஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ டீட்டா. மறுபடியும் இந்த காஸ் டீட்டா ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, கரெக்டே இல்லையா. ஸோ நான் இன்னொரு ஸ்டெப் மாதிரி எழுதி காமிக்கிறேன், டி பை டி டீட்டா ஆஃப் காஸ் டீட்டா, அதாவது காஸ் டீட்டாவை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா சரிங்களா. இப்போ அடுத்த லைன் எப்படி வரும், மைனஸ் முன்னாடி வந்துட்டு மைனஸ் 3a காஸ் 2 தீட்டா, அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா.
இதுதான் dx by d தீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு dy by d தீட்டா கண்டுபிடிக்கணும். நான் yயோட வேல்யூ இங்கே சைடில் எழுதுகிறேன், ஏன்னா மேலே இருக்குது, நீங்கள் எழுதணும்னு இல்லை. இப்போ a முதல்ல எழுதிடணும். சைன் கியூப் தீட்டானா 3 × சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ்க்கு என்ன பண்ணுமோ அதே தான். அதுக்கப்புறம் சைன் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமோ அதை எப்படி எழுதலாம், d பை d தீட்டா ஆஃப் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் லைனில் 3 × a சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, மைனஸ்லாம் வராதனால இந்த லைனில் இதை முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும், dy பை dx. அப்போ இந்த y டேர்ம் தானே மேலே வரணும், dy பை d தீட்டா டிவைடட் பை dx பை d தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு dy பை d தீட்டா வேல்யூ என்ன, 3 a சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை மைனஸ் 3 a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதணும். இப்போ 3 கேன்சல் பண்ணிடலாம், ஏ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு காஸ், இதில் ஒரு காஸ் கேன்சல் ஆகிடும், ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு மைனஸ் சைன் டீட்டா, மேலே ஒரே ஒரு சைன் டீட்டா இருக்குது, கீழே ஒரே ஒரு காஸ் டீட்டா இருக்குது, மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா கிடைக்கும். சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவோட வேல்யூ டேன், ஸோ மைனஸ் டேன் டீட்டா. இதுதான் டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம். 4th subdivision, x is equal to a into theta minus sin theta, y is equal to a into 1 minus cos theta. And in the question, ரொம்பவே முக்கியமான ஒரு question, so note பண்ணிக்கோங்க. Solutionல x is equal to a theta minus sin theta, y is equal to a 1 minus cos theta. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா இருக்கனால தீட்டான்னு எழுதணும். இப்போ டிஎக்ஸ் பை டி தீட்டா கண்டுபிடிக்கணும், கரெக்டா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, ஸோ அதை எழுதணும். இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வருது, மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் தீட்டா கிடைக்குது, சரிங்களா? இப்போ இதோடு முடிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். 1 மைனஸ் காஸ் தீட்டான்றத நான் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மாற்றி எழுத போகிறேன், சரிங்களா? இந்த சம்மில் இதை மனப்பாடம் பண்ணணும். 1 மைனஸ் காஸ் தீட்டானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2, which is equal to a in 2 times of sin square theta by 2. அப்போ தான் டிவைட் பண்ணும்போது கேன்சல் பண்ண முடியும், அதுக்காக தான் இது மெயினாக மாற்றுறோம், சரிங்களா? ஏன்னா போன சம்மளெலாம் நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண, டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி விட்டுருவோம். இந்த சம்மளை வந்து கேன்சலேஷன் வராதனால இந்த மாதிரி மாற்றி எழுதுறோம். அடுத்து dy பை டி தீட்டா, சேம் ஏ முதல்ல எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, ஸோ 1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும், மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும், இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதை எப்படி எழுதலாம்னா, ஏ இன்ட்டு 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சைன் தீட்டா. இப்போ இந்த சைன் தீட்டாவை நான் எப்படி மாற்ற போகிறேன்னா, இங்கே தீட்டா பை 2 வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி மாற்ற போகிறேன். அப்போது சைன் தீட்டாக்கு பதிலாக நான் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 எழுதிக்கலாம். இது இன்னொரு ஐடென்டிட்டி, புரியுதுங்களா? எனக்கு தீட்டா பை 2 இங்கே மாற்றினாலும் இதுலேயும் தீட்டா பை 2 வரணும், அதனால் சைன் தீட்டாவை இப்படி மாற்றிக்கிறேன். சைன் தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 2 × சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 எழுதிக்கலாம். அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி ஐடென்டிட்டி சைடில் எழுதுறதை எழுத மாட்டிருக்கீங்க, அதை எழுதிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அடுத்த வாட்டி இதே சமயம் நீங்கள் எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிமெம்பர் பண்ண ஈஸியாக இருக்கும், இது மாற்றிருக்கோம் அதனால் மாற்றுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், சரியா? இப்போ dy பை dx கண்டுபிடிக்கணும், அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். dy பை dx இஸ் ஈக்குவல் டு dy பை d தீட்டா டிவைடட் பை dx பை d தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு a 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைடட் பை a இன்ட்டு 2 times of sin theta by 2 cos theta by 2. A cancel, 2 cancel,
ஸோ இதில் ஒரு ரெண்டு சைன் இருக்குது. அப்போ இது ஒரு சைனாக மாதிரி இதை ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் எனக்கு பாருங்கள், சைன் டீட்டா பை டூ பை காஸ் டீட்டா பை டூ மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக ஈக்குவல் டு நடுவில் போட்டுக்கலாம். இப்போ சைன் பை காஸ் அதை எப்படி மாற்றி எழுதலாம், டேன்னு எழுதலாமா, டேன் டீட்டா பை டூ, இதுதான் டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் இருக்குது, ரெண்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.